அண்மை செய்தி, திருச்சி ராமஜெயம் கொலை வழக்கில் முதலிலிருந்து விசாரணை நடத்தும் சிறப்பு புலனாய்வு குழு 12 பேரிடம் நடந்த உண்மை கண்டறியும் சோதனையில் எந்த முன்னேற்றமும் இல்லாத நிலையில் முதலிலிருந்து மீண்டும் விசாரணை நடத்துவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் விஜயகோபால் இணைந்திருக்கிறார். விஜயகோபால், இந்த வழக்கின் விசாரணை நிலவரம் என்ன? தற்போது முதலிலிருந்து மீண்டும் விசாரிப்பதற்கான காரணங்கள் என்னென்ன? கடந்த 2012ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடைபயிற்சி சென்ற திமுக மூத்த அமைச்சரும் திருச்சியை சேர்ந்த கே. நேரு அவருடைய சகோதரர் ராமஜெயம் கடத்தி சென்று வருமானவர்களால் கடத்தி சென்று படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கானது தொடர்ச்சியாக 10 ஆண்டுகளாக ஒரு மர்மமாகவே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. முதலில் இந்த வழக்கை ஸ்ரீரங்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து 12 தனிப்படைகள் கொண்ட குழு அமைக்கப்பட்டு இந்த வழக்கு விசாரணை தொடர்ந்தார்கள். ஆனால் அந்த வழக்கில் எவ்வித முன்னேற்றமும் ஏற்படாத காரணத்தால் சிபிசிஐடி, அதைத் தொடர்ந்து சிபிஐ, இந்த விசாரணையும் தொடர்ச்சியாக நடந்தது. தற்போது நீதிமன்ற உத்தரவின்படி தற்போது சிறப்பு புலனாய்வு குழு ஒன்று அமைக்கப்பட்டு கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் மற்றும் டிஎஸ்பி மதன் உள்ளிட்டோர் அடங்கிய குழுவினர் தீவிரமாக விசாரித்து வந்தார்கள். இவர்கள் இந்த வழக்கை பொறுத்தவரை மிக பிரதானமாக குற்றவாளியாக கருதப்படக்கூடிய ஒரு தமிழகத்தின் பிரபலமான குற்றவாளிகள், ரவுடிகளாக கருதப்படக்கூடிய 12 பேரை பிடித்து விசாரணை நடத்தினார்கள். மொத்தம் 13 பேர் சிறையில் உள்ள செந்தில்குமார் உள்ளிட்ட 13 பேருக்கு உண்மை கண்டறிவு சோதனை நடத்த முடிவெடுத்தார்கள். அவர்களில் குடவாசலை சேர்ந்த தென்கோவன் உண்மை கண்டறிவு சோதனைக்கு ஒப்புக்கொள்ளவில்லை. அதையடுத்து 12 பேருக்கும் கடந்த ஜனவரி மாதம் சென்னையில் உண்மை கண்டறிவு சோதனை நடைபெற்றது. ஆனால் இந்த உண்மை கண்டறிவு சோதனை பொறுத்தவரை பாலிகிராப் எனப்படும் இந்த உண்மை கண்டறிவு சோதனையில் அவர்களுடைய உடல் அசைவுகள் உள்ளிட்ட காரணங்களை வைத்து இவர்கள் சொல்வது உண்மையா பொய்யா என்பது மட்டும்தான் கண்டறிய முடியும். நார்கோ அனாலிசிஸ் முறை என்ற முறையில் அவர்களுக்கு ஒரு மருந்து செலுத்தி அவர்களை ஒரு மயக்க நிலைக்கு உட்படுத்தி அதன் வழியாக ஒரு உண்மையை பெற முடியும். ஆனால் இந்த பாலிகிராப் சோதனைக்கு மட்டும்தான் ஒப்புக்கொண்டதால் இவர்களால் எந்த உண்மையும் பெறப்படவில்லை. மற்றவர்களிடம் விசாரணை நடத்தப்படும் நிலையில் முதலிலிருந்து விசாரணை தொடங்குவதாக சிறப்பு புலனாய்வு குழு தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி விஜயகோபால்.